சென்ற பாடவேளையில் வினா வகை ஆறு வகை வினாவை பார்த்தோம். அந்த ஆறு வகை வினாவிலும் ஒவ்வொன்றாக தெள்ள தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது பார்க்க இருப்பது விடை வகை எட்டு வகைப்படும். விடை என்பது விடை எட்டு ரைமி வேர்ட்ஸா விடை எட்டுன்னு சொல்லலாம். அப்போ மறக்காது. அப்போ அந்த விடை எட்டு வகைகளில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது குரல் விடை, இனமொழி விடை. ஆக விடை எட்டு வகைப்படும். முதலில் பார்க்க இருப்பது சுட்டு விடை. சுட்டி காட்டப்படும் விடை சுட்டு விடை. ஆ இ ஊ என்பது சுட்டி காட்டப்படும் எழுத்து, அதாவது சுட்டு. இதில் சுட்டு விடை என்பது வினவு வினாவிற்கு சுட்டு கூறும் விடை சுட்டு விடை எனப்படும். எடுத்துக்காட்டாக, கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது. கந்தமலத்தில் காந்திப்பள்ளி எங்குள்ளது என்று கேட்கும் பொழுது இதில் இங்கே உள்ளது அப்படின்ட்டு கையை சுட்டி காட்டப்படுவது சுட்டு விடை எனப்படும். அது மற்றொரு எடுத்துக்காட்டாக, சென்னைக்கு செல்லும் வழியாது என்று கேட்கும் பொழுது இது என்று கையை சொல்லிக் கொள்வது சுட்டு விடை. அடுத்து மறைவிடை. மறைவிடை என்பது மறுத்து கூறும் விடை. எடுத்துக்காட்டாக, கடைக்கு போவாயா என்ற விடாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. அது மறுத்து கூறுவது, நீ செல்வாயா செல்ல மாட்டேன், போவாயா போக மாட்டேன் என்று வினாவிற்கு மறுத்து கூறுவது மறைவிடை. அதே போல் மற்ற எடுத்துக்காட்டாக, நீந்துவாயா தண்ணீரில் நீந்துவாயா என்ற வினாவிற்கு நான் நீந்த மாட்டேன் என்று மறுப்பது மறைவிடை. அடுத்து மூன்றாவதாக நேர்விடை. நேர்விடைக்கு மற்றொரு பெயர் உடன்பட்டு கூறுவிடை. உடன்பட்டு கூறுவிடைக்கு மற்றொரு பெயர் நேர்விடை. நீ நாளை பள்ளிக்கு செல்வாயா என்று வினாவிற்கு செல்வேன் என்று நேரடியாக பதில் கூறுவதுதான் இது நேர்விடை. மற்றொரு எடுத்துக்காட்டாக பதிலளிப்பது. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் செல்வேன் என்று நேரடியாக சொல்வது நேர்விடை எனப்படும். அடுத்து ஏவல் விடை. ஏவல் விடை ஏவுதல், ஒருவரை ஏவுதல் விடை ஏவல் விடை. அண்ணன் தம்பியிடம் நீ இதை படிக்கின்றாயா என்று கேட்க நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. ஏவுதல், மற்றொருவர் ஏவுதல் தான் ஏவுதல் விடை. இதை செய்வாயே என்ற வினாருக்கு நீயே செய் அப்படின்ட்டு அப்படி சொல்வது ஏவல் விடை. அடுத்து